அன்பார்ந்த பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, வித்யாலட்சுமி பள்ளியின் சார்பாக அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி MBBS படிக்க வேண்டும் என்று கனவுகளோடு ஏறத்தாழ 2 ஆண்டுகள் கடுமையாக உழைத்து சில 1000 குழந்தைகள், அதற்கு மேலாக 1 ஆண்டு ரிப்பீட்டர் பேட்ச் படித்த குழந்தைகள் அனைவருக்கும் எல்லாம் அல்ல இறைவனுடைய கிருபை கிடைக்க வேண்டும். உங்களுடைய ஆசை, உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசை, கனவு நிறைவேற வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். என் அன்பு குழந்தைகளே, இந்த சின்ன பதிவு நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு தேர்வு என்றாலே பொதுவாகவே அது வந்து ஒரு பதட்டம் இருக்கும். ஒரு தேர்வுனாலும் ஒரு பதட்டம் இருக்கும். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அந்த பதட்டம் இருக்கும். தேர்வுன்னா பதட்டம் இருக்கும். அதுதான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய நான் வந்த செய்தி என்னன்னா, பதட்டப்படாதீர்கள். பதட்டம் வந்தால் நம்முடைய காரியம் ஜெயிக்காது. சரி, பதட்டம் வந்தால் நம்முடைய பிரெயின் இருக்கக்கூடிய அந்த 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 இது இருக்கு இல்லையா, ஃப்ரீக்குவென்சி இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆகிடும். வழக்கமாக நம்ம ஒரு ஃப்ரீக்குவென்சின்னு இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிடும். உதாரணத்தை எடுத்துக்கலாம், இப்போ ஒரு டிவி எடுக்கிறீங்க, அந்த ஒரு வானொலி இந்த காலத்தில் வந்து ரேடியோவில் கேட்டோன்னா இந்தந்த டிவி இந்தந்த இது வந்து ஒரு ஃப்ரீக்குவென்சியில் போகும், அது மாறி போச்சு தான் வராது. அதுபோல் தான் நம்முடைய பிரெயினு அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஃப்ரீக்குவென்சி நார்மலாக இருப்பது போன்று நாம் இருப்போம். படிக்கிற நேரத்தில் எக்ஸாம் அது போயிட்டு ஒரு பதட்டம் வந்துச்சுன்னா ஃப்ரீக்குவென்சி மாறிடும். அதனால் பயப்படாதீங்க, இரவு படுக்கும் பொழுது பதட்டத்தோடு படுக்காதீங்க. என்ன ஆகுமோ, பதட்டத்தோடு படுக்காதீங்க. முக்கியமாக சொல்கிறேன், தயவு செய்து என் அன்பு குழந்தைங்களே, இரவில் இந்த 2 நாள் படுக்க போகிறீங்கன்னா பதட்டத்தோடு என்ன ஆகுமோ தெரில, எப்படி இருக்குமோ கொஸ்டின் தெரில, எதுவுமே கவலைப்படாதீங்க, கவலையே மறந்துடுங்க. நீங்கள் படுக்கும் போது சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் குழந்தைங்களா, நீங்கள் ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் குழந்தைங்களா, என்ன அப்படின்னா, நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்னால் முடியும், இந்த நீட் தேர்வில் என்னால் 720க்கு என்னால் 710 எடுக்க முடியும் அப்படின்னு நினைங்க, அப்படி நினைங்க. அந்த நினைப்பு தான் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். யூ திங்க் அபவுட் ஆல்வேஸ் பாசிட்டிவ் மை டியர் சில்ட்ரன், ஆல்வேஸ் பாசிட்டிவ் திங். அச்சா சோச்சுதான், நம்ம நல்லா யோசிக்கணும், நல்லா யோசிக்கணும், நல்லதாக யோசிக்கணும். அப்போது நீங்கள் வந்து படுக்கும்போது செய்ய வேண்டிய விஷயம், படுக்கும்போது இறைவனுக்கு ஒரு நன்றி, இன்றைக்கி எல்லாம் நல்லா இருந்தோம், சூப்பராக நான் தயார் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக என்னால் 720க்கு 710 எடுக்க முடியும் அப்படின்ற திங்கே உங்களுக்கு வேணும். முடிஞ்சு போச்சு, அடுத்தடுத்து சென்டர் வரப்போறீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில், அவங்கவுங்க சென்டர்ஸ் பார்த்து வச்சுங்க முன்னாடியே, எங்கே இருக்குது, என்ன, எப்படி போகணும், வழி தெரியணும் அப்படின்லாம் கேட்டு வச்சுங்க. கேட்டு அதை கொஞ்சம் நேரத்தை பார்த்து வச்சுங்க. முன்னாடியே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் விட ஒரு மணி நேரம் முன்னாடியே சென்டருக்கு அந்த ரீச் பண்ணுற மாதிரி போய் பார்த்துங்க. சில பேர் வந்து பஸ்ஸில் பயணிப்பீங்க, சில பேர் 2-வீலரில் வருவீங்க, இதெல்லாம் வந்து லாஸ்ட் மினிட்டில் லேட் ஆகி போச்சுன்னா பதட்டம் வந்துடும், லேட் ஆகிட்டா உங்கள்கிட்ட பதட்டம் வந்துடும். அதனால் லேட் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் முன்னாடியே சென்டர் வந்து ரீச் பண்ணிடணும் கண்ணுங்களா, அப்பா அம்மாவுக்கு சொல்லி. ஏன்னா சில பெற்றோர்லாம் கேட்குறாங்க, இந்த மாதிரின்ட்டு 2-வீலரில் போகலாமா, இது எவ்வளோ தூரம் இருக்குது என்னன்னு ஃபோனில் கேட்குறாங்க. அப்புறம் அவங்க லேட்டாக வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து சிரமமாக இருக்கும் ஜென்ரலாக. அதனால் நம்ம எப்பவுமே லேட்டாக போகக்கூடாது. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸாம் சென்டருக்கு போகிறோம், வழக்கமாக தெரியும், செக்கிங் இருக்குது, இதெல்லாம் வந்து காவல்துறை செக் பண்ணுறதில் அங்கே உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் தான் செக் பண்ணுவாங்க. கரெக்டாக நீங்கள் என்னென்ன அரசாங்கம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விதிப்புறை எப்படி அவங்க செக் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துருவாங்க, லிஸ்ட் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு. அது உங்களுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் சொல்லிடுச்சு, பல நிறுவனங்கள் அது யூடியூப்பில் போட்டிருக்காங்க, கையில் கயிறு கட்டின்னுக்கூடாது, டார்க் ஷர்ட் போட்டுருக்கக்கூடாது, லைட்டாக போட்டுருக்கணும், காதலெல்லாம் எதுவும் இது மாதிரி பெருசாக போட்டு வராதிங்க, தலையை வந்து கொஞ்சம் இதாக வச்சுங்க, இப்படிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ட்ரெஸ் கோட் எல்லாமே சொல்லியிருக்காங்க, நிறைய யூடியூப்பில் நான் நிறைய பார்த்துருக்கேன். அதனால் அவ்வளோ தூரம் நான் போக விரும்பலை, அதெல்லாம் பார்த்துங்க.
அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக இது வந்தீங்கன்னா தைரியமாக உள்ளே போய் என்ன தேவை ஏது பார்த்துன்னு பார்த்துட்டு உள்ளே போங்க. என்னென்ன தேவைன்னு முதல்ல லிஸ்ட்டு கொடுத்தாச்சு, ஒருத்தர் நீ உட்காந்து எல்லாம் முதல்ல அது வந்து யாரோ ரிலேட்டிவ்ஸ்ட்டு கொடுத்து ஃபோட்டோ எங்கே ஓட்டணும், அட்மிட் கார்டில் எப்படி ஓட்டணும், என்ன இதெல்லாம் வந்துட்டு உங்க டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க யூடியூப்பில். அதெல்லாம் கரெக்ட் பண்ணிங்க, கரெக்ட் பண்ணிவிட்டு வர்றீங்க. போகும்போது கியூவில் நிற்கும் போது உள்ளே நுழையும் போது நான் தான்டா 710 எடுப்பேன், நினப்போட போங்க, நினப்போட போங்க. சரி போயாச்சு, எக்ஸாம் உட்காந்தாச்சு, 2 செகண்ட் 5 செகண்ட் இந்த பேப்பர் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இந்த பேப்பர் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே 2 செகண்ட் திங்க் பண்ணுங்க, கண்ணுகளை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கொஸ்டின் ரீட் பண்ணுறீங்க, டிக் அடிக்கிறீங்க, பார்த்து டிக் பண்ணுறீங்க. முதல்ல தெளிவான கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. சந்தேகங்கள் வருதா பெண்டிங் வச்சுங்க. தெளிவாக இருக்கிற கொஸ்டின்ஸ் இது எனக்கு பக்காவாக தெரியுது, இது கரெக்டு தான் அப்படின்ட்டு கான்ஃபிடென்ட்டாக கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது முடிஞ்சு போச்சு. ஒரு ஹாஃப் அன் அவர் ஆச்சு அப்படின்னா 2 நிமிஷம் ஒரு 10 செகண்ட் லைட்டாக வந்து கண்ணுக்கு வந்து நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கலாம். அதாவது எப்படின்னு சொன்னால் ஒரு 2 செகண்ட், நான் நிறைய நேரம் எடுத்து சொல்ல 2 செகண்ட், 2 செகண்ட் வந்து அப்படி மேலே அப்படி கீழே, மேலே அப்படி கீழே, அப்புறம் இப்படி இப்படி லெஃப்ட்டு இப்படி ரைட்டு, இப்படி லெஃப்ட்டு ரைட்டு அப்படி ஒரு ரொட்டேஷன். இப்போ இது எத்தனை செகண்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு தெரியும், ஒரு 10 செகண்ட் ஆயிருக்கலாம். அது நல்லது, கண்ணுக்கு எக்ஸசைஸ் நல்லது, ரெண்டாவது பிரெயினும் நல்லாயிருக்கும். இப்போது எழுதினு வர்றீங்க, ஃபஸ்ட்டு டெங்கு வந்து கஷ்டமான கொஸ்டின் எல்லாம் விட்டுட்டு ஈஸியாக இருந்தாலும் எழுதிட்டீங்க, அதுக்கப்புறம் கஷ்டமான கொஸ்டின் பார்த்து எழுதுறீங்க. பதட்டப்படாமல் இப்போ நல்லா எழுதுங்க, நல்லா கொஸ்டின் வரும், நல்லா ரீட் பண்ணியிருக்கீங்க, எல்லா குழந்தையும் நல்லா கஷ்டப்பட்டு நல்லா படிச்சிருக்கீங்க, அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. நல்லா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த மாணவர்கள்லாம் ரொம்ப வந்து திறமையான மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் திறமையான மாணவர்கள், புத்திசாலியான மாணவர்கள், கடுமையான உழைப்பாளிகள், நல்லா வருவீங்க. தைரியமாக போங்க, தைரியமாக அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு சொல்ல 2 விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சு மறுபடியும் சொல்ல, திருப்பி டோன்ட் திங்க் அபவுட் நெகட்டிவ், நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. எப்படி கொஸ்டின் பேப்பர் வருமா, என்ன ஆகுமோ, ஏதோ அதெல்லாம் நினைக்காதீங்க. கொஸ்டின் பேப்பர் நான் என்னால் பெஸ்ட்டாக என்னால் பண்ண முடியும், ஐ கேன் கிவ் த பெஸ்ட். நீங்கள் சொல்ல வேண்டியது அதுதான், ஐ கேன் கிவ் த பெஸ்ட். மைண்டில் என்ன இருக்குன்னு ஐ கேன் கிவ் த பெஸ்ட். இதை சொல்லுங்கள், தப்பு என்ன ஆகுது, நஷ்டம் ஒன்றும் இல்லையே, ஐயோ என்னால் முடியுமா அப்படின்னு நினைக்கிறது பதிலாக என்னால் சூப்பராக பண்ண முடியும் நினைங்களேன், தப்பு ஒன்றும் இல்லையே. ஸோ அதனால் அந்த ஒரு பாயிண்ட் வச்சுங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது ட்ரெஸ் இருக்கக்கூடாது, சென்டருக்கு முன்னாடி போய் ரீச் பண்ணிங்க. இதுதான் கண்ணுங்களாக என்ன சொல்லக்கூடிய விஷயம். மற்றபடி உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு இறைவன் எப்பொழுதுமே, யார் யார் உழைத்தாலும் முயற்சிக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். தைரியமாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சென்று எம்பிபிஎஸ் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நாள் முன்னாடியே எழுதுகிறாங்க, நீட் எழுதுகிறாங்க, 11th ஸ்டாண்டர்ட் பிஜி, 11th இது எம்பிபிஎஸ் முடித்தவங்க 11th செப்டம்பர் எழுதுகிறாங்க, 12th முடித்த குழந்தைங்க யூஜி நீட் வந்து 12th எழுதுகிறாங்க, பிஜி 11th யூஜி 12th சண்டே எழுதுகிறாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் மை டியர் சில்ட்ரன், வாழ்க வளமுடன், நற்பவி, வணக்கம், நன்றி.